गुड मॉर्निंग स्टूडेंट्स क्लास नाइन यूनिट थ्री अलजेब्रा न्यू टॉपिक पाकपो फैक्टराइजेशन सो फैक्टराइजेशन अब अब फैक्टराइजेशन इज द रिवर्स ऑफ मल्टिप्लिकेशन सो द मल्टिप्लिकेशन रिवर्स प्रोसेस दा वंदु फैक्टराइजेशन रांगा फॉर एग्जांपल इप्पो नम्म वंदु थ्री थ्री फाइव एडुत्तुकोंगले इंद थ्री उम फाइव उम प्रोडक्ट पन्ना नमक्कु एन्ना किडैक्कुम फिफ्टीन किडैक्कुमा सो फिफ्टीन फैक्टर्स नमक आलरे नम लोयर क्लास पढ़ी फैक्टर्स एपी फैंड अवट पड़े अब फिफ्टीन के फैक्टर्स अब पाती अब वो इतनी फैलाम वे वो थ्री फाइव अंड वन फिफ्टीन ओकेवा वो नम्बर सुनवोना फैक्टर्स योड़े फैक्टर्स इोड़े फैक्टर दा थ्री फाइव वन फिफ्टीन यदोड फैक्टर पाती अब फिफ्टीन फैक्टर्स ओकेवा सो इतमी नम्बर पालिनाम इतने वो एक्स प्लस थ्री इंटू एक्स प्लस टू वो रेट मल्टिप्ले पड़ूंग मल्टिप्ले पड़ा वो पैनाम प्राक्ट पड़ूंगो एक्स अक्स थ्री ईच टर्म नम्बर मल्टिप्ले पड़ोस कक्स इंटू एक्स एक्स स्क्वायर एक्स इंटू टू टू एक्स थ्री इंटू एक्स थ्री एक्स थ्री इंटू टू सिक्स ओकेवा सो लाइक टर्म रेटे आड पड़े एक्स स्क्वायर टू एक्स प्लस थ्री एक्स फाइव एक्स प्लस सिक्स सो इत पालिनाम फैक्टर आवेद एक्स प्लस थ्री एक्स प्लस टू ऐसे रेटी प्राक्ट पड़ा नमक को फैक्टरेज दिस पालिनाम फैक्टरेज पड़े नमुक इत कुरीजा अलग फैक्टरेशन इज द रिवर्स ऑफ मल्टिप्लिकेशन सो फिफ्टीन फैक्टरेज पड़ी थ्री फाइव क இந்த பாலினாமியலுக்கு ஃபேக்டரைஸ் பண்ணீங்க அப்படினா x plus 3 x plus 2 னு கிடைக்கும் புரிஞ்சுதா சோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படினா ஃபேக்டரைசேஷன் அப்படினு சொல்றோம் ஓகேவா சோ டூ இம்பார்ட்டன்ட் வேஸ் ஆஃப் ஃபேக்டரைசேஷன் இருக்கு என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் பை டேக்கிங் காமன் ஃபேக்டர் காமன் ஃபேக்டர் என்ன இருக்கோ அத வந்து நம்ம வெளியில எடுத்துட்டு பண்றது அடுத்து என்னது செகண்ட் ஒன் பாத்தீங்கனா பை குரூப்பிங் देम சோ குரூப்பிங்னா என்ன நம்ம வந்து ஃபார்ம் பண்ணனும் ஓகேவா அது உங்களுக்கு எப்படி நான் காட்டுறேன் உங்களுக்கு குரூப்பிங்னா எந்த ரெண்டு டம்மையும் பேர் பண்ணும்போது நம்ம வந்து காமனாக வெளியே எடுக்க முடியும் அந்த மாதிரி தான் ஓகேவா இப்போ பாருங்கள் இப்போ ஏஎம் ப்ளஸ் பிஎம் ப்ளஸ் சிஎம் ஸோ இதை பார்த்ததுமே உங்களுக்கு என்னப்பா தெரியுது இதில் எது காமனாக இருக்குது எம் காமனாக இருக்கா ஸோ இப்போ எல்லாத்துலேருந்தும் எம்மை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இது எதாவது சேஞ்சஸ் ஆகுமா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு வந்துருமா ஸோ இப்போ இந்த மாதிரி எல்லா டேர்மில் இருந்தும் நம்ம காமனாக இருக்கக்கூடிய டேர்மை வெளியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து பை டேக்கிங் காமன் ஃபேக்டர் ஓகேவா ஸோ எம்ன்றது காமனாக இருக்கக்கூடியது ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏ க்யூப் மைனஸ் ஓகே இது வேண்டாம் ஏபி ப்ளஸ் ஏசி ஸோ இது இதில் பார்த்தீங்க அப்படின்னா காமனாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஏ ஏவை வெளியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா பி ப்ளஸ் சி ஓகேவா இதை சொல்லிக்கலாமா நெக்ஸ்ட்டு இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா குரூப்பிங் தம் இப்போ இதில் பாருங்களேன் இது வந்து பை டேக்கிங் காமன் ஃபேக்டர் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா குரூப் பண்ணுறது குரூப் பண்ணுறது அப்படின்னா இப்போ இங்கே ஃபைவ் ஏ மைனஸ் டென் பி இருக்கா ஸோ இப்போ இது எடுத்துக்கிறேன் நான் இங்கே ஃபோர் பிசி டூ ஏசி நல்லா கவனிங்க இங்கே நான் ஏன் நான் குரூப் பண்ணேன்னா இப்போ இங்கே ஃபைவ் இருக்குது இங்கே டென் இருக்குது இந்த ரெண்டுத்தையும் நான் குரூப் பண்ணேன் அப்படின்னா எதை காமனாக எடுக்கலாம் ஃபைவை காமனாக எடுக்கலாம் அதே மாதிரி இங்கே ஃபோர் பிசி இங்கே டூ ஏசி இருக்குது ஸோ இது ரெண்டுத்தையும் நான் பேர் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு எது காமனாக எடுக்கலாம் டூ சி எடுக்கலாமா ஸோ அந்த மாதிரி தான் நான் பண்ண போகிறேன் ஓகேவா அதுதான் வந்து குரூப்பிங் தம் அப்படின்னு சொல்கிறது இப்போ இங்கே பாருங்கள் இந்த ஃபைவ் ஏ மைனஸ் டென் பிலேருந்து ஃபைவை காமனாக எடுக்கலாமாம்மா அப்போ என்ன வரும் ஏ மைனஸ் டூ பி அப்படின்னு கிடைக்குமா ஓகேவா அதுக்கப்புறம் இந்த இதை மைனஸ் ஃபோர் பிசி ப்ளஸ் டூ ஏசி ஸோ இந்த ரெண்டுத்துல இருந்தும் நம்ம எதை காமனாக எடுக்கலாம் எடுத்தால் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் டூ சி ஏன்னா இங்கேயும் நமக்கு சி இருக்குது பட் ஏயும் பியும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஏ இருக்குது இங்கே பி இருக்குது அப்போ காமனாக இல்லை எது தான் காமனாக இருக்குது சி இருக்குது அண்ட் டூ இருக்குது அப்போ நம்ம எதை காமனாக எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் டூ சி எடுக்கலாமா எடுத்தீங்க என்ன கிடைக்கும் இங்கே மைனஸ் 2b ப்ளஸ் ஏன்னு கிடைக்குமா ஓகேவா ஸோ இப்போ ஃபைவ் இன்ட்டு ஏ மைனஸ் டூ பி ப்ளஸ் டூ சி இன்ட்டு நல்லா கவனிங்க இதை வந்து 5
फाइव प्लस थ्री नालू थ्री प्लस फाइव नालू इन एडिशन कामुटेटिव अब पाती अब एपी एल नम ए माइनस टू बी सो इन इंे ए मैनस्ू बी ए मैनस्ू बी कामन फैक्टर सो अ मैनस्ू बी टेकिंग अवट कामन एटी अब ना ग्रूप पड़े नाम कामन सो इत रेडतल कामन वेटा बैलेंस फाइव प्लस टू सी सो इत रेट प्राक्ट पड़ोना नमक इत क्रीजा अदोड़े फैक्टर्स ओकेवा इत वो ग्रूप पड़े इतना कामन फैक्टर क्लियारा अतना नम्बर वो फैक्टरेशन पड़े नमक आलरे ईडेंटा पड़चिप ए प्लस बी द होल स्कोयर ए प्लस बी द होल स्कोयर ए माइनस बी द होल स्कोयर अत ए प्लस बी प्लस सी द होल स्कोयर एक्स क्यूब माइनस वाई क्यूब एक्स एक्स क्यूब प्लस वाई क्यूब सो इतमी ईडेंटीस नाम यूस पड़ी वे नम्बर फैक्टरसेशन पड़पर सो बेस पड़ सम्स नम्बर एक्सरसाइज थ्री पॉइंट फाइव पाकपर ओकेवा सो एक्सरसाइज 3.5 फर्स्ट सम पारंगा फैक्टराइज द फॉलोइंग एक्सप्रेशंस सो टू सब्डिविजन्स आर गिवन हियर नाउ सॉल्यूशन टेक फर्स्ट सब्डिविजन 2a स्क्वायर प्लस 4a स्क्वायर b प्लस 8a स्क्वायर c सी हियर व्हाट इज द कॉमन फैक्टर इंगे एन्ना कॉमन टर्म इरुक्कु 2a स्क्वायर प्लस 4a स्क्वायर b प्लस 8a स्क्वायर c इंगेन कामन टू कामन टू फोर एट सो टू वो कामन नेक्स्ट कामन इंे ए स्कोयर इंे ए स्कोयर इंे ए स्कोयर अद कामन टू ए स्कोय कामन सो टू ए स्कोयर इज अ कामन टेकिंग अवट आफ टू ए स्कोयर इज अ कामन इन कू ए स्कोय वेटी अब वन कमा अत फोर ए स्कोयर टू ए स्कोयर पेचना टू b கிடைக்குமா next இதுல 4 c கிடைக்குமா so இந்த டம்க்கு நம்ம டேக்கிங் என்ன இது எடுத்துக்கோ அப்படினா பை டேக்கிங் காமன் டம் வச்சு பாத்தீங்க அப்படினா காமன் ஃபேக்டர்னு பாத்தீங்கன்னா 2a ஸ்கொயர் so அப்ப இதுதான் நமக்கு இதோட ஃபேக்டரைஸ் பண்ணிருக்க கூடிய ஃபேக்டர் ஓகேவா இந்த தி ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா கிடைக்க கூடிய ஃபேக்டர்ஸ் என்ன அப்படினா 2a ஸ்கொயர் * 1 + 2a + 4c ஓகேவா 2b + 4c सेकंड सब्डिविजन पारुंग एबी माइनस एसी माइनस एमबी प्लस एमसी सो इंगे पारुंग नमक्कु इंद टर्म इप्पो नम्म ग्रूपिंग पण्णिक्कलाम इप्पो इंगे एबी माइनस एसी इरुक्कु नेक्स्ट इंगे माइनस एमबी माइनस प्लस एमसी इरुक्कु सो इंद इद पार्त्तदुमे उंगलुक्कु इंद रेंडुत्तुल इरुन्दु ग्रूप पण्णिक्कलाम इद रेंडुम ग्रूप पण्णिक्कलाम्नु तोणुदा सो इद ग्रूप पण्णुम्बोधु एद कामन एडुक्कलाम एव कामन एव कामन एना बी माइनस्ी कस्ट इमन माइनस्म एमुक इं माइनस्म वेबा बी माइनस्ीन कोकेवा ना माइनस्म माइनस्म बी माइनस्ीन कें बी माइनस्ीन कामन सो बी माइनस्ी कामन एटीना बेलनकून ए माइनस्म इत व ग्रूपिंग ओकेवा புரிஞ்சதா இதுக்கு காமன் ஃபேக்டர் எடுத்துறோம் இந்த குரூப் பண்ணி காமன் எடுத்துறோம் ஓகேவா சோ இப்ப செகண்ட் சம் பாருங்க ஃபேக்டரைஸ் தி ஃபாலோயிங் 7 6 சப்டிவிஷன்ஸ் ஆர் गिवन ஹியர் சோ இப்ப ஒவ்வொண்ணுக்கும் நாம இங்க பாத்தீங்க அப்படினா ஐடென்டிட்டியும் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ண போறோம் ஓகேவா சோ இப்ப ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க ஃபர்ஸ்ட் 1 x ஸ்கொயர் + 4x + 4 सो ना कवनी ना इप्ली एलपे अब एक्स द होल स्कोयर प्लस फोर एक्स टू इंटू इंकस इंटू फोर स्कोयर वो ना टून प्रें ओकेवा प्लस टू स्कोयर एलिक्लामा सो अभी उकोयर प्लस टू एबी प्लस बी स्कोयर फार्मेट ए स्कोयर टू इंटू ए इंटू बी टू एबी प्लस बी स्कोयर फार्मला सो ऑब्वियसा एपी एल नम ईक्वल टू ए प्लस बी द होल स्कोयर एलामा सो इं नमक उन्ना कम
எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபோருன்றதுக்கு அந்த ஃபார்முலா படி ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயரா, அப்போ ஏக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்குது எக்ஸு, பிக்கு பதிலாக டூ இருக்குது. ஸோ இப்போ எக்ஸ் ப்ளஸ் டூ த ஹோல் ஸ்கொயர், இதுதான் வந்து இதோடைய ஃபேக்டர். புரிஞ்சுதா? செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். செகண்ட் சப்டிவிஷன் த்ரீ ஏ ஸ்கொயர் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஏபி ப்ளஸ் ஃபார்ட்டி எயிட் பி ஸ்கொயர். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இதில் எது காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஏபி இருக்குது, இங்கே பி ஸ்கொயர் இருக்குது. ஸோ இப்போ ஏவை காமனாக எடுக்கிறனால இந்த இடத்துல ஏ இல்லை, ஓகேவா? நெக்ஸ்ட்டு எதை காமனாக எடுக்கலாம், த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி எயிட். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எது காமனாக எடுக்கலாம், த்ரீ எடுக்கலாமா? ஸோ டிவைடட் பை த்ரீ எடுத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், டேக்கிங் எஸ் எ த்ரீ, த்ரீயை வந்து காமனாக எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு என்னப்பா கிடைக்கும், ஏ ஸ்கொயர் மைனஸ் எயிட் ஏபி ப்ளஸ் சிக்ஸ்டீன் பி ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குமா? ஓகேவா? ஸோ இப்போ த்ரீ இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் எயிட் ஏபி ப்ளஸ் சிக்ஸ்டீன் பி ஸ்கொயர் அப்படின்னு எழுதுவோம். இதை எப்படி எழுதலாம், த்ரீ இன்ட்டு ஏ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு ஏ இன்ட்டு இந்த சிக்ஸ்டீனை ஃபோர் ஸ்கொயர் ஃபோர் பின்னு எழுதலாமா, அப்போ ஃபோர் பி ப்ளஸ் ஃபோர் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமாப்பா? ஓகேவா? இப்போ பாருங்கள், இது ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ இது எந்த ஃபார்முலா படி இருக்குது, ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி இருக்கா? ஸோ இப்போ அதுபடி இங்கே எழுதலாமா? அப்போ த்ரீ இன்ட்டு ஏக்கு பதிலாக நமக்கு ஏ தான் இருக்குது, பிக்கு பதிலாக ஃபோர் பி இருக்குது, ஓகேவா? ஸோ அப்போ மைனஸ் ஃபோர் பி த ஹோல் ஸ்கொயர். புரிஞ்சுதா? ஸோ இப்போ த்ரீ இன்ட்டு ஏ மைனஸ் ஃபோர் பி த ஹோல் ஸ்கொயர் தான் இந்ததுடைய ஃபேக்டர், ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். எக்ஸ் பவர் ஃபைவ் மைனஸ் சிக்ஸ்டீன் எக்ஸ். ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லேருந்தும் நம்ம எதை காமனாக எடுக்கலாம், எக்ஸை காமனாக எடுக்கலாமா? ஸோ எக்ஸை காமனாக வெளியில் எடுத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் சிக்ஸ்டீன்னு கிடைக்குமா? ஸோ இதை எப்படி எழுதலாம் நம்ம, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமாப்பா? இதை வந்து நான் டூ ஸ்கொயர், ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிறது டூ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமா? புரிஞ்சுதா எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னு? அதாவது எக்ஸ் பவர் ஃபோராக எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர், அப்போ டூ டூ சார் ஃபோர் எக்ஸ் பவர் ஃபோர்னு வந்துடும். டூ ஸ்கொயர் என்னது ஃபோர்னு வருமாப்பா? இது நான் உங்களுக்கு ஃபோர்னே போட்டுட்டு நான் அப்புறம் அடுத்து உங்களுக்கு எழுதி காட்டுறேன். இப்போ ஃபோர் ஸ்கொயர்னு வருமா, எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஸ்கொயர். இந்த ஃபோரை தான் நான் இப்போ என்ன எழுத போகிறேன் அப்படின்னா, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இந்த டூ ஃபோர் எப்படி எழுதலாம், டூ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? புரிஞ்சுதா? ஸோ இப்போ பாருங்கள், இது உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அதாவது இந்த எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் ஃபுல்லாகவே நம்ம ஏ ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க, பி ஈக்குவல் டு டூ ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா அப்படி இருக்கா? அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா என்னதுப்பா, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி தானப்பா? ஸோ இப்போ அதைப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாமாப்பா? ஸோ இப்போ எழுதுங்க, எக்ஸ் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி, அப்போ என்னது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் ஒரு டேர்மு, நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ ஸ்கொயர். கிளியரா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர், நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ ஸ்கொயர். இப்போ அகைன் இது பாருங்கள், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா அப்படி இருக்கா? அப்போ இதையும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா? ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், இங்கே ப்ளஸ் இருக்கிறனால நம்ம இங்கே யூஸ் பண்ண முடியாது, இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இந்த டூ ஸ்கொயரை ஃபோர்னு எழுதிக்கலாம். இதை அகைன் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்முலா அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ அப்படின்னு கிடைக்குமாப்பா? புரிஞ்சுதா? ஸோ இதை வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா தீஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் திஸ் பாலினாமியல், ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் டூ. ஸோ இந்த எல்லா டேர்முக்குமே இந்த எக்ஸ்ன்றது காமன், ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இதுதான் இதோடைய ஃபேக்டர்ஸ். ஸோ செகண்ட் செம்மில் ஃபோர்த்து சப்டிவிஷன் பாருங்கள், எம் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எம் ஸ்கொயர் மைனஸ் டுவெண்ட்டி த்ரீன்னு இருக்குது.
So, இப்ப இத நம்ம என்ன பண்ணலாம்னா for our convenient இங்க -23 னு இருக்கப்பா. So, இத நான் என்ன பண்ணப் போறேன் அப்படினா 23 ஐ எப்படி எழுத போறேன் அப்படினா So, m square plus 1 by m square minus 23 minus 23 கூட நான் என்ன பண்றேன் minus 2 minus 2 plus 2 so இது கூட நம்ம ஒரு நம்பரை ஆட் பண்ணோம் அப்படினா ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணோம் அப்படினா இதுளுடைய வேல்யூ சேஞ்ச் ஆகாது அப்படிதானப்பா so அதனால நான் என்ன பண்ணிருக்கேன் என் கன்வீனியன்ட்டுக்காக நான் minus 2 னு போட்டுருக்கேன் ஏன் அப்படினா அப்பதான் minus 25 னு வந்துட்டு நாங்க வந்து ஐடென்டிட்டியை யூஸ் பண்ண முடியும் புரிஞ்சுதா so இப்ப m square plus 1 by m square minus 23 minus 2 வையும் plus 2 வையும் ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணிருக்கேன் ஓகேவா So, அடுத்து என்ன பண்ண போறோம் m square plus 1 by m square minus 25 இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணா minus 25 வருமா plus 2 சோ அப்ப அடுத்து என்ன பண்றேன் நெக்ஸ்ட் ஸ்டெப் m square plus 1 by m square plus 2 இப்போ இத வச்சு நான் ஒரு ஐடென்டிட்டி எழுத போறேன் minus 25 ஓகேவா இப்போ நல்லா கவனிங்க இது எப்படி எழுத போறேன் அப்படினு பாருங்க m the whole square plus 1 by m the whole square okay va plus 2 into m into 1 by m nu eludalama appa a square plus b square plus 2 into a into b nu kedaikuma purinjada enna pannirukena identity use pannirken okay va minus 25 clear ah இப்போ இதை எப்படி எழுதலாம் இந்த இதில் எம்மும் கேன்சல் ஆகிட்டா நமக்கு இந்த ஸ்டெப் கிடச்சிருமா ஸோ அப்போ இதை எப்படி எழுதுவேன் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இது எப்படி இருக்குது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்போ எப்படி எழுதலாம் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமா ஸோ அப்போ இங்கே ஏக்கு பதிலாக என்ன இருக்குது நமக்கு எம் இருக்குது பிக்கு பதிலாக 1 பை எம் இருக்குது ஓகேவா ஏக்கு பதிலாக என்ன இருக்குது எம் பிக்கு பதிலாக 1 பை எம் கிளியரா இது வந்து ஃபார்முலாவே இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன் அதை நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் ஸோ இப்போ பாருங்கள் எம் என்னது ஏ ப்ளஸ் பிக்கு எம் ப்ளஸ் 1 பை எம் த ஹோல் ஸ்கொயர் ஓகேவா ஸோ இந்த இதுக்கு முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் என்ன இருக்குது மைனஸ் 25 ஓகேவா ஸோ இப்போ இங்கே பாருங்கள் இந்த டேர்மை ஃபுல்லாகவே அதாவது எம் ப்ளஸ் 1 பை எம்மை நம்ம ஏன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ ஸ்கொயர் நமக்கு வருமா ஏ ஸ்கொயர் மைனஸ் 25 பி ஸ்கொயர்னு எழுத போகிறேன் அப்போ இது நல்லா கவனிங்க எம் ப்ளஸ் 1 பை எம் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் அப்போ எப்படி கிடைக்கும் நமக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு வருமா ஸோ இங்கே ஏ ஸ்கொயருக்கு பதிலாக நமக்கு இங்கே என்ன இருக்குது எம் இன்ட்டு 1 பை எம் தானப்பா அப்போ எழுதுங்க என்ன வரும் ஏ ப்ளஸ் பிக்கு எம் ப்ளஸ் 1 பை எம் ப்ளஸ் 5 இன்ட்டு எம் ப்ளஸ் 1 பை எம் மைனஸ் 5 புரிஞ்சுதா ஸோ இவ்வளோ கொடுத்துருக்காங்க நான் இங்கே ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் ஃபார் அவர் கன்வீனியன்ட் வி ஆடிங் அண்ட் சப்ராக்டிங் 2 ஓகேவா ஸோ ஒரு பாலினாமியல் நம்ம எது ஒன்று பண்ணாலும் அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோடைய வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது ஸோ நான் இங்கே ஆட் பண்ணி சப்ராக் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகாது இந்த நான் இங்கே வந்து ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறதுக்காக இதை பேர் பண்ணி இதை ஃபார்முலா படி எழுதியிருக்கேன் ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணியிருக்கேன் கிளியரா ஓகே நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள் ஃபிஃப்த் ஒன் 6 மைனஸ் 216 எக்ஸ் ஸ்கொயர் ஓகேவா ஸோ இங்கே பாருங்கள் நமக்கு இதில் எது காமனாக இருக்குது 6 மைனஸ் 216 ஸோ இப்போ இதில் காமனாக எதை எடுத்துக்கலாம் 6 எடுத்துக்கலாமா ஏன்னா இங்கே எக்ஸ் இல்லை ஸோ இப்போ எதை காமனாக எடுத்துக்கலாம் 6 காமனாக எடுத்துக்கலாம் ஸோ டேக்கிங் எஸ் அ 6 எஸ் அ காமன் 6 எடுத்துக்கிங்கன்னா 1 மைனஸ் 36 எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குமா நமக்கு ஓகேவா ஸோ அப்போ 6 இன்ட்டு இதை நான் எப்படி எழுத போகிறேன்னு மட்டும் பாருங்கள் 1 மைனஸ் 6 எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் புரிஞ்சதை எப்படி எழுதியிருக்கேன்னு ஓகேவா இப்போ நான் இங்கே ஸ்கொயர் பண்ணால் ஒன்றுக்கு நான் என்ன ஸ்கொயர் பண்ணிக்கலாமா ஏன்னா ஒன்றை எத்தனை டைம் 1 பவர் n னாலும் நமக்கு 1 தான் கிடைக்க போகுது ஓகேவா ஸோ அப்போ
இங்கே நான் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை பாருங்கள், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா அப்படி இருக்கா? நமக்கு தெரியும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ இப்போ ஹியர் ஏக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்குது? ஒன்று, பிக்கு பதிலாக சிக்ஸ் எக்ஸ். ஓகேவா, எழுதலாமா? ஸோ இப்போ சிக்ஸ் இன்ட்டு ஒன் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் இன்ட்டு ஒன் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ். ஓகேவா, இப்போ இதோடைய ஃபேக்டர் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் இன்ட்டு ஒன் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் இன்ட்டு ஒன் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ். இஸ் தட் கிளியர்? நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சப்டிவிஷன் பாருங்கள், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் எயிட்டீன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் எயிட்டீன். இங்கேயும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபார் அவர் கன்வீனியன்ட் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஒன் பை ஏ ஸ்கொயர், இந்த எயிட்டீனை நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன், மைனஸ் சிக்ஸ்டீன் மைனஸ் டூன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா? மைனஸ் சிக்ஸ்டீன் மைனஸ் டூன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறேன். நல்லா கவனிங்க, இதை எப்படி நான் பேர் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ, இங்கே நம்ம பண்ண பார்த்தீங்களா ப்ளஸ் டூன்னு, அதே மாதிரி இங்கே எழுத போகிறேன் நான். ஸோ இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ இன் மைனஸ் சிக்ஸ்டீன். ஓகேவா, ஸோ இதை பேர் பண்ணிங்கன்னா எப்படி கிடைக்கும் உங்களுக்கு? இதை எப்படி எழுதுவீங்க நீங்கள்? ஏ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை ஏ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு ஏ இன்ட்டு ஒன் பை ஏ. புரிஞ்சுதா? இந்த டேர்மை எழுதிட்டேன், மைனஸ் சிக்ஸ்டீன். ஸோ இப்போ பாருங்கள் இது எப்படி இருக்குது, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி. ஓகேவா, எப்படி இருக்குது, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி. அப்போ அது ஃபார்முலானது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அப்போ எழுதுங்க, இங்கே ஏக்கு பதிலாக என்ன இருக்குது நமக்கு? ஏக்கு பதிலாக ஏ இருக்குது, பிக்கு பதிலாக ஒன் பை ஏ இருக்குது. கிளியரா? அப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன வரும், ஏ மைனஸ் ஒன் பை ஏ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ்டீன். இப்போ நல்லா கவனிங்க, ஏ மைனஸ் ஒன் பை ஏன்றது நம்ம இங்கே ஏவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சிக்ஸ்டீன்றதை வந்து நான் எப்படி எழுதிக்க போகிறேன் அப்படின்னா ஃபோர் ஸ்கொயர்னு எழுத போகிறேன். ஓகேவா, ஏ மைனஸ் ஒன் பை ஏ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஸ்கொயர். அப்போ எப்படி இருக்கும், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி